ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்சிஸ் கார்டனிங். மஞ்சளை நம்ம மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாங்க. கரெக்டான மண்கலவை வச்சு நம்ம வளர்த்தோன்னா இதுக்கு வந்து ஈஸியாக வளரும் மஞ்சள். பெரிய பராமரிப்பு ஒன்றும் இதுக்கு தேவையில்லை. எங்களோட மாடி தோட்டத்தில் நாங்கள் போட்டிருந்த மஞ்சள் நல்லா வளர்ந்து அறுவடைக்கும் தயாராகிடுச்சு. இன்றைக்கி அதுதான் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு அஞ்சாறு க்ரோ பேக்கில் தாங்க நான் சின்ன சின்ன மஞ்சள் தான் வச்சுருந்தேன். அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து அறுவடைக்கு தயாராகிறதுக்கு 7 to 9 months ஆகும். ஒரு மஞ்சள் வளர்ந்து வர்றதுக்கு 7 to 9 months ஆகுது. நாங்கள் மஞ்சள் அப்படியே எடுக்காமல் க்ரோ பேக்கை வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்தோம். நாங்கள் உண்மையிலே அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு கெமிக்கலும் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆர்கானிக் முறையில் ஒரு மஞ்சளை வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் க்ரோ பேக்கில் வளர்ந்து எடுத்திருக்கோம். இப்போ எல்லாருமே அது மாதிரி தான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அறுவடை பண்ண மஞ்சள் எல்லாமே இதுதான். எல்லாமே நாங்கள் எடுத்துட்டு மேலுள்ள இலை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அந்த மஞ்சளை வந்து ஒன்று ஒன்றா பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா மஞ்சளையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா அதில் உள்ள மண் எல்லாம் போனதுக்கப்புறமா எடுத்து வச்சிட்டோம். இந்த ஒரு ஹார்வெஸ்ட்லேயே எங்களுக்கு வந்து இவ்வளோ மஞ்சள் கிடச்சிச்சு. இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் போட்டு பார்க்குறதுக்காக எங்களுடைய பழக்கார ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வெயிட் போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 1 கிலோவும் 300 கிராம் மஞ்சள் இருக்குது. உண்மையாலே இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளோட இயற்கை முறையில் வளர்ந்த மஞ்சள் தான் இது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து மாடி தோட்டத்தில் மஞ்சள் வளர்த்து இவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்றபோது ரொம்ப உண்மையிலே பார்க்கறதுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கை முறையில் வளர்ந்த மஞ்சள் தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொங்கல் டைமில் வாங்கின மஞ்சள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.